வணக்கம் நண்பர்களே, வென்றுகாட்டு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் சௌமியா மது. டிஎன்பிஎஸ்சி உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளில் உங்களை வெற்றி பெற வைக்கிற முக்கிய காரணி எதுன்னு பார்த்தீங்கன்னா கணக்கு தான். அதனால கணக்கில் அதிகமாக கவனம் செலுத்துங்க, படித்ததை மறக்காமல் மனசில் நிறுத்துங்க. ஓகேவா? சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் கீழே இருக்கிற ஒரு ரெண்டு ப்ராப்ளம்ஸ். இது அல்ஜிப்ரா பேஸ் பண்ணி இருக்கிற சம்ஸ். ஓகே, அல்ஜிப்ரா அப்படின்னாலே வந்து மேக்ஸில் நிறைய பேருக்கு 90% பர்சன்ஸ்க்கு பிடிக்கவே பிடிக்காது, மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே பிடிக்காது. ஓகே, ஏன் அப்படின்னா அவங்க வந்து அதை ஒரு கடினமான அப்ரோச், நம்ம எதுவுமே கிட்ட போய் அப்ரோச் பண்ணி சால்வ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நம்ம ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கே பயந்தோம்னா அது இன்னும் வந்து டஃப்பாக தான் தெரியும். ஓகேவா? சரி, அந்த வகையில் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். இந்த மாதிரி சம்ஸ் வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. எஸ்எஸ்சி டிஎன்பிசி சம்ஸ் இதில் எல்லாம் டிஎன்பிசிலெலாம் வந்து இது கேட்டுகிட்டே இருக்காங்க. இதை நீங்கள் வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்குள்ளே கண்டுபிடிச்சி போட்டுடலாம். ஓகேவா? பாருங்கள், நிறைய நீங்கள் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் உங்களுக்கு அந்த ஸ்பீட் வரும். ஓகே, சரி, ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 13. எக்ஸ் ஒய் என்னது? 22. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னா என்ன? ஸோ இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கனாலே ஒரு ஷார்ட்கட் சொல்லிகிட்டே இருப்பாங்க நம்ம மக்கள். ஓகே, இப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டுனுடைய சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதை சின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ரெண்டு நம்பர்னுடைய ப்ராடக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்கண்ணே, அதை டீன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த கேஸில் இந்த மாதிரி ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ஃபார்முலா, க்யூப் கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப்னு கேட்டிருந்தாங்கன்னா ஒரு ஃபார்முலா. இதை ரெண்டை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். சி ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2d. க்யூபுக்கு என்ன? சி க்யூப் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3cd. இந்த ரெண்டு விஷயந்தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஓகேவா? சரி, எங்கெல்லாம் ப்ளஸ் போடணும் எங்கெல்லாம் மைனஸ் போடணும் அப்படின்னா, உங்களுக்கு சம்மில் ரெண்டு இடத்துலையும் ப்ளஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் மைனஸ் யூஸ் பண்ணும். ஓகே, அதை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் ப்ளஸ் யூஸ் பண்ணும். அதை தவிர மற்ற எல்லா இடம்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் ப்ளஸ்ஸு, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டும், எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் மைனஸ். எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ப்ளஸ் யூஸ் பண்ணும். அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் ஒய் கொடுத்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கேட்டாங்கன்னா அப்பவும் நீங்கள் ப்ளஸ் யூஸ் பண்ணும். மைனஸ் மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அப்பவும் ப்ளஸ் யூஸ் பண்ணும். புரியுதா? ஒரே ஒரு விஷயம், அதாவது ரெண்டு இடத்துலையும் ப்ளஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் மைனஸ் யூஸ் பண்ணும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ அந்த வகையில் இந்த ஃபஸ்ட்டு சம்னுடைய ஆன்சர் என்னன்னு பாருங்கள். 13 ஸ்கொயர், ரெண்டு இடத்துலையும் ப்ளஸ் இருக்குது, ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணணும்? மைனஸ் யூஸ் பண்ணணும். 2 டினா என்ன? ப்ராடக்ட். நம்ம இந்த ரெண்டு வேரியபிள்ஸ்னுடைய ப்ராடக்ட் 22 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதைத்தான் நம்ம டின்னு அசியூம் பண்ணியிருக்கோம், 22. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன? 169 மைனஸ் 44. ஸோ இது ரெண்டனுடைய டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு என்ன வரும்? 125. ஸோ நம்மளோட ஆன்சர் 125, ஆப்ஷன் பி. ஓகேவா? மேடம், எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது, இதை நான் ஏன் ஞாபகம் வச்சுக்கணும்? எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக சால்வ் பண்ணுறது தான் எனக்கு புரியும் அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா, ப்ளீஸ் லிசன் டு த நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆல்சோ. ஏன்னா உங்களுக்கு இந்த அடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கும்போது தான் ஏன் நம்ம இதை ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தெரியும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சில இன்ஸ்டியூட்டில் இதோடு நிறுத்திடுவாங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஏன் அப்படி செய்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியாமே போயிடும். நீங்கள் அந்த ஸ்ட்ரெயிட் மெத்தட் ஆஃப் சால்விங்கை பார்த்துட்டிங்கன்னா அதை வந்து உங்களுக்கு ஏன் இப்படி வருதுன்றது விளங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சொல்லாமல் இந்த ஷார்ட்கட்டு ஈஸியாக ஞாபகம் வரும். பாருங்க, நம்மளுக்கு தெரியும் ஐடென்டிட்டிஸில் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இல்லையா? வேற ஏன்றது எக்ஸு நீங்கள் வச்சுக்கோங்க, பீன்றது ஒய்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ இந்த கேஸில் இதை அப்படியே எழுதுங்களேன், எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy-ஆ? ஓகே, நம்மளுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்னன்றது வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா, 13 ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய போர்ஷன், அதனால நீங்கள் அதை அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஒய் என்னன்னு கொடுத்துருக்காங்களா, என்னது? 22. அப்போ
44 ना ईक्वल टू இந்த பக்கம் கொண்டு வரும்போது -44 ஆ மாறிடும் ஓகேவா இதே வந்து 13 ஸ்கொயர் என்ன 169 அப்ப இது ரெண்டையும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 125 வருது x ஸ்கொயர் + y ஸ்கொயர் உடைய வேல்யூ 125 புரிஞ்சதா உங்களுக்கு நான் ஸ்டார்ட் கட்ல போட்ட போது வந்து யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ எப்படி வந்துச்சுன்றது காரணத்தை தெரிஞ்சிக்கிட்டீங்கன்னா ஏன் நாம அந்த ஷார்ட் கட்டை யூஸ் பண்றோம் அப்படிங்கறத காரண காரியத்தோட நீங்க விளங்கிக்குவீங்க புரியுதா சோ நான் இத வந்து உங்களுக்கு நான் எவ்ரிவேர் நான் இந்த மாதிரி சம்ஸ் வரும்போது நான் இத கோட் பண்ணிட்டே இருப்பேன் ஞாபகம் வச்சுக்கோங்க அது எப்படி வந்ததுன்னா இப்படி தான் வந்தது உங்களுக்கு நான் இன்னொரு சொன்னேன் ஒருவேளை மைனஸ் வந்துச்சுனா நீங்க மாத்துணும் அப்படினா பாருங்க a - b the whole square என்னங்க வரும் a - b the whole square is equal to a square plus b square minus 2ab அப்ப இங்க மைனஸ் போடும்போது என்ன ஆகும் ஹோல் எல்லா இடத்துலயே மைனஸ் வரும்போது லாஸ்ட் ஸ்டெப்ல இந்த இடத்துல பிளஸ் ஆயிடும் ஓகேவா அதுதான் இங்க பிளஸ் ஆர் மைனஸ் புரிஞ்சுதா அப்ப இது ரெண்டையும் பிளஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அந்த கேஸ்ல 13 11 213 ஆன்சர் வரும் ஓகேவா சோ இப்படி தான் இந்த சம் போடணும் இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் வந்துச்சுனா இத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்கொயர் கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படினா c ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் 2d cன்றது என்ன சம் dன்றது என்ன ப்ராடக்ட் அவ்வளவுதான் ஓகேவா ஈஸியா இருக்கா உங்களுக்கு சரி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே உங்களுக்கு நான் என்ன கொடுத்திருப்பேன்னா அந்த ஐடென்டிட்டிஸ் லிங்க் கொடுத்திருப்பேன் நீங்க எப்பயுமே வந்து ஸ்ட்ரைட் மெத்தட படிச்சு வச்சுக்கோங்க ஓகேவா ஸ்ட்ரைட் மெத்தட் சில சமயம் வந்து உங்களுக்கு இந்த குரூப் 1 மாதிரியான எக்ஸாம்ஸ்ல சால்வ் பண்றதுக்கு ரொம்ப கை கொடுக்கும் ஓகே சரி எந்த விஷயமே எப்படி வந்துச்சு ஏன் வந்துச்சு அப்படினு நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்மளோட எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப கிளியரா இருக்கும் ஓகேவா சரி இத ஏன் நான் அழிக்காம வச்சிருக்கேனா நெக்ஸ்ட் சம் இத பேஸ் பண்ணி தான் நம்ம போட போறோம் ஓகே நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்க x - y = 5 அப்படினு கொடுத்திருக்காங்க ஓகே xy = what xy = 36 சோ x² = y² என்ன அப்படின்றது தான் क्वेश्चन நான் உங்களுக்கு வந்து நார்மல் மெத்தட் ஏற்கனவே சால்வ் பண்ணி காமிச்சிட்டேன் இல்லையா சோ अगेन நம்ம இங்க ஷார்ட் கட் யூஸ் பண்ணி இத சால்வ் பண்ணலாம் வாங்க என்ன பண்ணோம் இதுல c என்ன c னா சம் ஆர் டிஃபரன்ஸ் னு வெச்சுக்கோங்க ஓகேவா d னா என்ன ப்ராடக்ட் ஓகே சோ அப்ப x square plus y square is equal to as per our shortcut என்ன வருது 5 square c தானே c வந்து 5 square 5 இல்லையா அதனால 5 square இங்க plus யூஸ் பண்ணமா minus யூஸ் பண்ணமா plus யூஸ் பண்ணோம் நான் உங்களுக்கு சொன்னல்ல இங்க plus இங்கேயும் plus இருந்துச்சுனா minus யூஸ் பண்ணுவோம் சோ இன் ஆல் अदर கேसेस நம்ம plus தான் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா சோ அதன்படி 5 square plus 2 into what is the product 36 இல்லையா 36 அப்ப 5 5 ஆர் 25 plus 36 into 2 72 ஓகே 72 அப்புறம் இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 97 வரும் ஓகேவா என்ன பண்ணோம் இந்த ஷார்ட் கட்டை யூஸ் பண்ணோம் செக் பண்ணும்போது இங்க மைனஸ் இருந்துச்சு நம்ம கேட் இடத்துல பிளஸ் இருந்துச்சு சோ we are using plus plus symbol யூஸ் பண்றோம் இந்த c square plus or minus 2d போட்டோம்னா within seconds நமக்கு answer வந்துரும் ஓகேவா சோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் a தான் answer புரிஞ்சுதா இந்த மாதிரி நீங்க நிறைய சம்ஸ் வொர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்காது ஓகேவா நீங்க ஸ்ட்ரைட் மெத்தட்லயும் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க डेफिनेटா உங்களுக்கு answer கரெக்ட்டா கிடைக்கும் ஓகேவா சரி உங்களுக்கு ஏதோ புரிஞ்சிருக்கேன்னு நம்பறேன் ஒருவேளை புரியலனா இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க ஓகேவா சரி நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்